ஒரு பக்கம் நம்மளை வந்து நீட்டுங்கிற விஷயத்தை கொண்டு வந்து நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி மூலமாக அது நீட்சியாக வந்த அந்த மருத்துவத்தை நமக்கு கொடுக்க விடாமல் செய்த முன்னோர்களை எதிர்த்து போராடிய ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி சமஸ்கிருதம் படித்தால் தான் நமக்கு வந்து மருத்துவத்தில் சீட் கிடைக்கும்னு சொன்னாங்களோ அதை துடைத்திருந்த நம்மளுடைய தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் பார்ட்டியை செய்தவர்கள் எல்லாம் தாண்டி இப்போ ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் குலக்கல்விங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம விஸ்வகர்ம யோஜனாங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அதுவுமா நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து முன் வச்சுருக்கிறாங்க. ஒரு பக்கம் நீட்டுங்கிறத வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சோஷியல் ஜஸ்டிஸையும் நம்மளுடைய மாணவர்களை வந்து படிக்க விடாமல் அவர்களுடைய கனவை வந்து நினைவாக்காமல் அவர்களை வந்து கிட்டத்தட்ட அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்துக்கே கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது இந்த பக்கம் குலக்கல்விக்காக நாங்கள் லோன் கொடுக்குறோம், நாவிதர்கள் அவர்களும் இது சலவை செய்பவர்களும் அவர்களுக்கெல்லாம் லோன் கொடுக்குறோம், அவர்களை வந்து குலக்கல்வியை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் ஆஃப்டர் எஜுகேஷன் சிஸ்டம்னு அந்த பக்கம் இன்னொரு விஷயத்தை கண்ணுக்கு மறைவாக அதையும் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அவர்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்குறேன், எல்லோருக்கும் லோன் கொடுக்குற மாதிரி புரோஹிதருக்கும் லோன் கொடுத்து அவர்களும் அதே குலக்கல்வியை செய்வார்களா, இல்லைன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுன்ட்டு அந்த பக்கமாக க்ரீமி லேயரில் அவங்க அந்த பக்கம் ஒரு ரிசர்வேஷனை கொண்டு வருவாங்களான்றதை வந்து மோடியை வந்து தான் பதில் சொல்லணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் நான் உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு யாரெல்லாம் நீட் எழுதுனாங்க, அதில் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றாங்கன்றதை மட்டும் உங்களுக்கு முன்னே வைக்கிறேன். இந்த தேர்வை யாரெல்லாம் எழுதலாங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம இந்திய மக்கள், அப்புறம் வெளிநாட்டினர், எல்லா நாடாக சேர்ந்தவர்களும், அப்புறம் என்ஆர்ஐயில் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள், அதே மாதிரி ஓவர்சீஸ் இந்தியா, அதே மாதிரி இந்திய வம்சாவழியில் வந்தவர்கள், இவங்க எத்தனை பேரும் இந்த நீட் எக்ஸாமை எழுதலாம். இந்த நீட் எக்ஸாம் நம்மளுடைய ஒன்றிய அரசு நடத்துக்குதுன்னு நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க, நிச்சயமாக கிடையாது. அது வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி நடத்துக்குரிய ஒரு நீட். ஏன்னா போன வருஷம் நீட்டை எப்படி ஹேக் பண்ணி எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தப்போ அந்த கம்பெனியே முன் வந்து நாங்கள் தான் நீட்டை நடத்துகிறோங்கிற அந்த விஷயத்த சொன்னாங்க. அதோடய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தான் இப்போ முன்னாடி வைக்கிறேன். கடந்த ஆண்டு இந்தியர்கள் கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் போட்டவர்கள் வந்துட்டு 11,36,206 நீட் தேர்வு எழுதியவர்கள். அதில் வந்து அப்ளை பண்ணவங்க நீட் தேர்வு எழுதியவர்கள் வந்து 10,87,840 பீப்புள் நீட் தேர்ச்சி பெற்றாங்க. அதில் வந்து 6 lakh பீப்புளுக்கு வந்து கிட்டத்தட்ட நீட்டில் வந்து குவாலிஃபை ஆனாங்க. அந்த 6 lakh பீப்புளுக்கும் சீட்டு கிடச்சிதான்னு சொல்ல போனோம்னா நிச்சயமாக கிடைக்கல. அப்போ எதற்காக இந்த நீட்டுங்கிற ஒரு பெரிய விஷயம் நமக்கு முன் நிற்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் வாழும் எந்த நாட்டு நபரும் எழுதலான்றவங்க அப்ளிகேஷன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 612 எழுதியவர்கள் வந்துட்டு 391, சீட்டு வாங்கியவர்கள் வந்துட்டு 245. இவங்களுக்கு மட்டும் 391 பேர் எழுதி 245 பேர் சீட் வாங்குறாங்கன்னா அப்போ என்ஆர்ஐ கோட்டாரில் காசு கொடுத்து வரவங்களுக்கு மட்டும்தான் சீட்டுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ குப்பனும் சுப்பனும் அவங்களோட பசங்க இங்கே வந்து மருத்துவ படிப்பு படிக்கக்கூடாதுங்கிறதான் நம்ம மேலே திணிக்கப்படுற ஒரு விஷயம். அப்புறம் என்ஆர்ஐ எழுதியவங்க வந்துட்டு 1370 பேர் வந்து அதில் 1100 பீப்புள் சீட் வாங்கியிருக்காங்க. இதுவும் எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரியாது. அதே மாதிரி ஓவர்சீஸ் இந்தியன்லேருந்து எழுதினவங்க 426 பீப்புள் எழுதியிருக்கிறாங்க, அதில் 321 பீப்புள் சீட் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், பல தலைமுறைக்கு முன்னரே இந்திய நாட்டை விட்டு சென்றவர்கள், இவர்களெல்லாம் வந்து இங்கே படிச்சுட்டு தான் அங்கே போய் செட்டில் ஆனவங்க, செட்டில் ஆகி நம்மளோட ஜிடிபிக்கை வளர்க்காமல் அடுத்த ஃபாரின் கண்ட்ரிக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறவங்க வந்துட்டு 58 பீப்புள் எழுதி அதில் 47 பீப்புள் வந்துட்டு சீட் வாங்கியிருக்காங்க. இப்படி பல தரப்பட்ட மக்கள் வந்து வெளியிலேருந்து வரவங்க வந்து நம்மளுடைய கல்வியை எடுத்துகிட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கு செல்வதனால நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பு, நம்மளுடைய தமிழ்நாட்டு மருத்துவ கட்டமைப்பு பார்த்திங்கன்னா பிஎஸ்சிஸ் தான் நம்மளுடைய முக்கியமான தாராம்சமே. மெடிக்கல் காலேஜஸ் நம்மக்கிட்ட தான் நிறைய இருக்குது மற்ற ஸ்டேட்ஸை விட. அப்படி இருக்கும்போது எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாட்டு வரி பணத்தில் கட்டப்பட்ட விஷயம். அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்மக்கிட்டேருந்து பறித்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால முக்கியமாக தமிழ்நாடு தான் ரொம்ப வந்து பெரிய பாதிப்புக்குள் உள்ளாகுது. இந்த விஷயத்தை நான் கூறி இவ்வாறு பணத்தை கொட்டி கொட்டி செலவு பண்ணி நிறைய பேர் படிக்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்க, அதை ஊக்குவித்து கொண்டிருக்கும் மத்திய அரசை நான் கண்டித்து மோடி ஒன்றை மட்டும் மறந்துவிடக்கூடாது. இஸ் ஹேண்ட்ஸ் ஆர் சோக்ஸ் இன் த பிளட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு முக்கியமான விஷயம்.
இந்த சாபம் அவரை சும்மா விடாது. தமிழ்நாட்டில் நீட் விளக்கு தேர்வு கழிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இன்று கழகத்தின் இளம் சிங்கமான மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் எடுத்திருக்கும் இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். நாம் நமது நாளைய வரலாறாக நம் கழகத்தை போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.